ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துருக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பாயின் ஒன்று ஆம்ப், அதே மாதிரி அப்படியே டிட்டவாக ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டீரியோ ஆம்பாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமர் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் தான் வேணும், ஆனால் பைப்பாயின் ஒன்று மாதிரி அப்படியே கேபினெட் அதே கேப் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டு இந்த மாடல் அனுப்பி எனக்கு இதே மாதிரி அப்படியே இருக்கணும். இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே லைட்டிங் கலர்ஸ் எல்லாமே இதே மாதிரி அப்படியே டிட்டோவாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, பைப்பாயின் ஒன்று சீட்டை போட்டு நம்ம அதை பண்ணி கொடுத்தா சில லெட்டர்ஸ்லாம் மாறி இருக்கும், அதனால நம்ம அந்த மாதிரி எந்த மாதிரி வேணுமோ அதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணி போட்டுருவோம் சொல்லி லெட்டர்ஸ்லாம் மாற்றி அதே பைப்பாயின் ஒன்று மாதிரி அப்படியே பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். அவங்க கேட்ட கலர் அவங்க கேட்ட நேம் எல்லாமே போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சிக்னலுக்கு ஒரு பெரிய கண்ட்ரோல், அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய கண்ட்ரோல் இருக்குது. நம்ம இதுக்கு பைப்பாயின் ஒன்றில் சப் வால்யூமாக யூஸ் பண்ணுவோம், அதை லெஃப்ட் வால்யூமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட் சிக்னலாக ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணுற இடத்துல ரைட் வால்யூமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி செலக்டர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யூஎஸ்பி ஆக்சி டிவிடி இருக்குது, அது போக ஒரு ப்ரீ அவுட்டு கொடுத்துருக்கோம். அந்த ஹைஃபைங்கிற இடத்துல நம்ம வந்து எல்இடியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். எல்இடி எல்லாமே கலர் கொடுத்துருக்கனால நைட் அவங்களுக்கு ஆஃப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு டியூல் விமீட்டர் கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்க கேட்ட மாதிரி அந்த பாக்ஸ் டைப்பில் விமீட்டர் போட்டிருக்கோம். மற்றபடி எல்லாமே யூஎஸ்பி போட்டு எல்லாமே தனியாக ஒரு பகாரியா போர்டு போட்டு நல்லா சூப்பராக ஒரு ஸ்டீரியோ ஹையரெண்டாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது லெஃப்ட் ரைட்டு அவங்க 10 இன்ச் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் லெஃப்ட்டுக்கு ஒரு 120 வாட்ஸ் 4 ஓம்ஸில் பயன்படுத்தும் போது 120 வாட்ஸ் கிடைக்கும். 8 ஓம்ஸில் பயன்படுத்தினாங்கன்னா 80 வாட்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வோல்ட் டிசியாக நம்ம வந்து கொடுத்து அதை ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பவர் ஆம்ப் போட்டு சூப்பராக பக்கவாக ரெடி பண்ணியிருக்கோம். சூரிய கேக்கர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லெஃப்ட் சேனல்னு சொல்லியிருந்தேன், அந்த லெஃப்ட் சேனலுக்கு பேஸு ட்ரிபிள் தனியாக பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சேனலுக்கு பேஸ் ட்ரிபிள் தனியாக இருக்கும், ரைட் சேனலுக்கு பேஸ் ட்ரிபிள் தனியாக இருக்கும். அது போக சென்டரில் ஒரு வால்யூம் இருக்குது, அதாவது பைப்பாயின் ஒன்று மாதிரி அப்படியே கேட்டதுனால சென்டரில் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அதை நம்ம மிட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு வாய்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மிட்டாக யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கு டவர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தெரியும், இல்லை ஒரு 2-10 இன்ச் யூஸ் பண்ணாலும் சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாட்டம் போஸ் கோல்டனில் ஒரு ப்ரீமியம் லுக்கில் ஒரு பைப்பாயின் ஒன்று ஆம்பு எப்படி செய்வோமோ அதே மாதிரி பட்டு நம்ம நார்மலாக ஒரு 25 ரூபாய்க்கு வரும், ஒரு 3 பின்னு போட்டு ஒரு 3 செலக்டர் மட்டும் வாங்கி போட்டு நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் இந்த மாதிரி செலக்டர் ஒரு 6 பின் போட்டு செலக்டர் 3 செலக்டர் போட்டு அதுக்கு பிசிபி போட்டு தான் நம்ம இதை வந்து இந்த ஆம்புக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணும்போது இதோட லைஃப் நல்லாயிருக்கும், இந்த சுவிட்சிங்கோட லைஃப் நல்லாயிருக்கும்னால நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திருக்கோம். கொஞ்சம் காஸ்ட், அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்படியே காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி குவாலிட்டியாக தரமாக அவங்க கேட்ட மாதிரி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே கிளாஸ் நாப்பு லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. நம்ம ஆன் பண்ணி எல்லாம் பார்த்துருவோம். இதில் டியூல் விமீட்டரு கஸ்டமைஸ் நேம் எல்லாமே இருக்குது. நம்ம ஆம்ப் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமருடைய நேம் கேட்டிருந்தாங்க, ஸோ நேம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பவாரிய யூஎஸ்பி போர்டு ப்ளூடூத் எஃப்எம் ஆக்ஸ் இன்புட் எல்லாமே இருக்கும். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பகாரிய போர்டில் கொஞ்சம் பெரிய போர்டு லாங் சைஸ் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். டியூல் விமீட்டர், இப்போ நீங்கள் ரைட் சைடில் நீங்கள் வால்யூம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் உள்ள விமீட்டர் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். லெஃப்ட் சைடில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் ரைட்டில் பேஸ் ட்ரிபிள் எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுபோக ரைட் சைடில் பேஸ் ட்ரிபிள் தனித்தனியாக இருக்கலாம். மிட்டு வந்து காமனான ரெண்டுக்குமே உள்ள கண்ட்ரோல். ஆன் ஆஃப் சுவிட்ச் லைட் ஆஃப் பண்ணணும், நீங்கள் லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம், லைட் ஆன் பண்ணால் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக நம்ம பக்கம் ரெடி பண்ணிடுவோம். ரிமோட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரிமோட் வந்து யூஎஸ்பி போர்டுக்குள்ள ரிமோட்டு. யூஎஸ்பி போர்டில் உங்களுக்கு எஃப்எம் ஆக்ஸ் மோடு யூஎஸ்பி மோடு எல்லாமே செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரிமோட் இது. ஓகேவா, அந்த யூஎஸ்பி போர்டுக்கு மட்டும் உள்ள ரிமோட்டு. ரிமோட் இருக்கணும்னா நீங்கள் டோட்டல் எல்லா கண்ட்ரோலுக்கும் இது கிடையாது, ஏன்னா கண்ட்ரோல்ஸ்லாம் வச்சுருக்கிறதுனால மேனுவல். கண்ட்ரோல்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னா நம்ம ரிமோட்லேயும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம மேனுவலாக பண்ணும்போது நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப காம்பாக்டாக, ரொம்ப நீட்டாக, சூப்பராக, பக்காவாக, நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிடுவோம். இல்லை இன்டீரியரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக, காம்பாக்டாக, சூப்பராக பண்ணியிருக்கோம். ஒரு பைப்பாயின் ஒன்று கேபினெட்டுங்கிறனால உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். 2 ஃபேன் கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஹீட் இஷ்யூ சுத்தமாக இருக்காது. ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. எல்லாமே சீல்டு வேர் தான் பயன்படுத்தியிருக்கோம். எந்த நார்மலாக யூஸ் பண்ணாமல் எல்லாமே சீல்டு வேர் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி செலக்டர்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணிக்குவோம். கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிசிபி தான் போட்டு எல்லாமே நல்ல ஒரு டாப் ஏரியில் நம்மளால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ ஹெவியாக சூப்பராக பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த இதுக்கு இது போடுங்க, எனக்கு இந்த இதுக்கு கண்ட்ரோலுக்கு பிசிபி போடுங்கிறதுலாம் கஸ்டமர் கேட்குறதில்ல. இதெல்லாம் நம்மளாக
அடிஷ்னலாக சரி பண்ணி கொடுப்போம், அதோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதிகமாக பண்ணி கொடுக்குறது இது. ஓகேவா பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக காம்பேக்டாக இருக்கும். ஒரு 3030 ஏசியில் கன்வெர்ட் பண்ணும்போது 42 வோல்ட் வரும் நம்மளுக்கு, ஒரு 40 வோல்ட் நம்மளுக்கு வந்து ஒரு பியூராக கிடைக்கிற மாதிரி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். 40 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய குமார் போர்டு 2421 மாடல் இது. இது வந்து V2 வெர்ஷன், இது லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஹீட் சிங்க் நல்லா ஹெவியான ஹீட் சிங் இருக்கும். பெர் சேனலுக்கு 120 வாட்ஸ் 4 ஓம்ஸில் கிடைக்கும், 80 வாட்ஸ் 8 ஓம்ஸில் கிடைக்கும். டெர்மினல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினல் எம்எக்ஸ், அந்த ஒரு இதுக்கு மட்டும் எம்எக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், ஏன்னா 10 இன்ச் இல்லை டவர் யூஸ் பண்ணும்போது ஹீட் இஷ்யூ இருக்கக்கூடாதுனால நல்லா எம்எக்ஸ் யூஸ் பண்ணிக்கேன். எம்எக்ஸ் டெர்மினல் ஒரு டெர்மினலே 100 ரூபா வந்துடும். இது நீங்கள் இந்த ரெண்டு இதுக்கு நீங்கள் 10 டெர்மினல் வாங்கி போடலாம். இது நார்மல் டெர்மினல் தான், இது வந்து எம்எக்ஸில் போட்டிருக்கேன். நல்லா குவாலிட்டியாக ஹை குவாலிட்டியாக இருக்கட்டும் இருக்காங்க. நம்ம வந்து பனானா சாக்கெட்டோட இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான், கொஞ்சம் இல்லை பாதிக்கு பாதி ரேட்டு ஜாஸ்தி இது. ரொம்ப நல்ல ஆனால் குவாலிட்டி பக்கான குவாலிட்டி இருக்கும். எம்எக்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு இதோட குவாலிட்டி தெரியும். உங்களுக்கு காயில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் கோரில் உங்களுக்கு வந்து ஏசியில் 30 வோல்ட் யூஸ் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன். பவர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 மைக்ரோஃபாரட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிருக்கோம், 20,000 யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 நிக்ஸ் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு 8 ஆம்பியர் காயிலுங்கிறதுனால நமக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக 3 நிக்ஸ் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். 2 DC கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று வந்து லைட்டிங்காகவும் லைட்டிங் வீமீட்டருக்காகவும் ஒன்று வந்து 5 வோல்ட்டுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக ப்ராப்பராக வந்து நம்ம கரெக்டாக வோல்ட் ப்ராப்பராக கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா நீட்டாக வயரிங்லாம் நீட்டாக பண்ணியிருப்போம். பிடினு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியில் பிடி ப்ளஸ் மிட்டு இது வந்து கெயின் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஃபில்ட்ரு ஒன்று ஆட், யூஎஸ்பி ஃபில்ட்ரு ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் கரெக்டாக ப்ராப்பராக நல்லா கெயின் வச்சு எவ்வளோ கெயின் வேணுமோ கெயின் அடைக்காத அளவுக்கு ரொம்ப நீட்டாக சூப்பராக நீட்டாக வச்சுருக்கு. இந்த ஒரு கெயினர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீமீட்டருக்காக. நிறைய பேர் எத்தனை பேர்லாம் அந்த இதை கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. வீமீட்டரை வந்து நம்ம வந்து ஆடியோ சிக்னல் கொண்டு கொடுக்கும்போது ஆடியோ சிக்னல் அப்படியே உட்காரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து தனியாக ஒரு கெய்னர் ஆட் பண்ணி கெய்னர் மூலமாக வீமீட்டர் கொடுத்ததுனால உங்களுக்கு இஷ்யூ இருக்காது. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், அதுவும் நல்ல ஹெவிரிகளே போட்ட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நீட்டாக க்ளீனாக சூப்பராக நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்கேன். ஒயரிங் எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக, எல்லாமே காம்னோட்டுமே நல்லா கொடுத்த காசுக்கு நல்ல ஒர்த்தான காம்னோட்டு தான் போட்டு படுத்திருக்கோம். சூப்பராக நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம சூரிய ஆம்பு செய்யணும் இல்லை ஒரு சின்ன கேபினெட்டில் போட்டு பண்ணோன்னா இதோட காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் பயன்படுத்தி யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு 5000 ரூபாய்க்கு செய்கிறீங்கன்னா 5000 ரூபாய்க்கு மெட்டீரியல் போட்டு பண்ணி கொடுக்க முடியாது. அதில் ஒரு 4000 ரூபாய்க்கு மெட்டீரியல் இருக்கும், ஒரு 3500 ரூபா 4000 ரூபாய்க்கு மெட்டீரியல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இதோட ஆடியோ குவாலிட்டி எல்லாமே திருப்தியாக இருக்கும். நம்மளுக்கு கஸ்டமர் வந்து எனக்கு பெருசாக இருக்கணும், ஆனால் ஸ்டீரியோ ஆம்பு அப்படிங்கும்போது பக்காவாக எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பயிருக்கும் அப்படி பண்ணியிருக்கேன் என்ன மெட்டீரியல்லாம் பயன்படுத்திருக்கோங்க வீடியோ முழுசாக பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஸ்டீரியோ ஆம்பும் பண்ணலாம், நம்ம இதில் பட்ஜெட்டு கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன கேபினெட் போட்டு அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம். இதே இது இன்னும் ஹையர் இன்னும் டாப்பில் ரொம்ப ஹை பட்ஜெட்டாக பண்ணாலும் அதுக்குண்டான மெட்டீரியல் போட்டு பயன்படுத்தலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான் எந்த மாதிரி வேணுமோ அது உங்களுடைய பட்ஜெட் என்னவோ அது தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 5.1 ஆம்பு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 6500 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை ரொம்ப மாடலாக வேணும், ரொம்ப அழகாக வேணும், நீங்கள் அழகுபடுத்த தேவையான பொருட்கள் அதிகமான பொருட்கள் கேட்கும்போது அதோட காஸ்ட் கொஞ்சம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு இல்லை எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது தகுந்த மாதிரி நம்ம பக்காவாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய பட்ஜெட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க.